ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசி ரிசி அறுசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னென்னா, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேக் ரெசிபி தாங்க. கோதுமை மாவு வச்சு கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அன்ஹெல்தியாகவும் இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த கேக்கை சாப்பிட்லாம். முட்டை, தயிர், அதுக்கப்புறம் பட்டர் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த கேக்கை சட்டன்னு செஞ்சிடலாம். வாங்க, இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பவுலில் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் போல் வெல்லம், கூடவே அரை கப் தண்ணி. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. இப்போ குக்கரோட மூடியில் வெயிட் சேர்க்காதீங்க, கேஸ் கட்டும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி நீங்கள் ஜல்லடை வச்சுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு, கூடவே 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா. இது இப்போ நல்லா ஜலிச்சிடலாம். நம்ம இதை ஏன் ஜலிச்சு எடுக்கிறோன்னா, எந்த வித கட்டியுமே இல்லாமல் நம்ம கேக் பேட்டர் சூப்பராக ரெடியாகும். அதுக்கு தான் 1/2 teaspoonக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒயர் விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க. அது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச 1 cup வெள்ளப்பாகு, அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 cup. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க, எந்த வித கட்டியுமே இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 cup போல் நான் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வழக்கமாக சமைக்கிற ரிஃபைண்ட் ஆயில் தான். அது கூடவே 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக் டின் எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக வீட்டில் பால் காய்ச்சிற பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்கள் பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் கேக் பேட்டர் இருக்கும். இப்போ இதை நம்ம கேக் டின்ல சேர்த்துடலாம். பொதுவாக வெள்ளை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது நம்மளோட இம்யூனிட்டி பவரை அதிகம் பண்ணும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போய் நம்ம கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 3 முந்திரி பருப்பு, 3 பாதாம் பருப்பை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன் மேலே கார்னிஷ்காக. இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ரெட் கலர், க்ரீன் கலர் ட்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், அதையும் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். கேக் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணி நம்ம கேக் டின் உள்ளே வச்சிடலாம். பார்த்து பத்திரமா வைங்க, சுற்றும். கேக் சரியாக 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வெந்துடும். குக்கர் மூடி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே கேக்கை வேக வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் அல்லது நைஃப் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சென்டராக உள்ளே விட்டு பாருங்கள். இதில் பேட்டர் எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு சரியாக 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆச்சு கேக் ரெடியாக. இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேக் டின் ரொம்ப சூடாக இருக்குது இல்லையா, அதை ஆற வைக்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கேக்கை சூடாகவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேப்பே கிடைக்காது. நல்லா ஆற விட்டு தான் கேக்கை கட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்குறேன். ரொம்ப சில்லுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம அதோட ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்போ ஒரு பிளேட் எடுத்து நம்ம கேக் டின் மேல சேர்த்துட்டு நம்ம கேக் இப்ப கவுத்தி எடுத்துறலாம் கேக் டின் மேல இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க அப்ப நல்ல கேக் வந்து லூஸ் ஆகி நம்மளோட பிளேட்ல அழகா விழுந்துரும் இங்க பாருங்க நம்மளோட கேக் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட்டா இருந்துச்சு கேக் வந்து சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ரசிங்க நீங்களும் சமைச்ச ரசிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ